ஹீரோயினுக்கு பேய்களை பார்க்குற சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஃபியூச்சரில் யாராவது இறக்க போகிறாங்க அப்படின்னா அதையும் அவங்களால முன்கூட்டியே பார்க்க முடியும். இதெல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. கடைசியில் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாமே வந்து வினோதமாக தான் நடந்துட்டுருக்குது. அங்கே இருக்கிற ஒரு பேய் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து சூசைட் பண்ணுற மாதிரி காமிச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டுருக்கு. இந்த இடத்துல அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. இவங்களால வந்து வெளியிலையும் வர முடியல. அதுவும் கரெக்டாக அறுவடை பீரியடப்போ மட்டும்தான் அந்த பேய் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொள்ளுது. இது எதுக்காக இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டுருக்கு, இதிலிருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வெளில வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2023 ரிலீஸ் ஆன ஐ நோ வென் யூ ஆர் கோயிங் டு டை சூசைட் வில்லேஜ் த்ரில்லர் ஹாரர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேரு லாராஸ். இவங்க வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பாட்டி வந்து இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. சரி, பஸ் வரதுக்கு டைம் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்புனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு அவங்களே காமிச்சிட்டு இருக்கு. அது பார்க்கறதுக்கு திட்டத்தட்ட பேய் மாதிரியே இருக்கு. என்னடா இந்த பொண்ணு இப்படி காமிக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க போய் பார்க்கறதுக்குள்ள அந்த பாட்டிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறாங்க. இது மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு பேய்களை பார்க்குற பவர்ஸும் இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர்ல யாராவது இறக்க போறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஃபியூச்சர்ல யாராவது இறக்க போறாங்க அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சா அவங்களால காப்பாற்ற முடிஞ்சா ஓகே, ஆனா எதுவுமே இவங்களால செய்ய முடியாது. அதனால இதை ஒரு சாபமா தான் அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க படிக்கிற இடத்துல இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லிஃப்ட்ல போகும்போது அங்கே வந்து நாயா அப்படிங்கிற ஒருத்தவங்களை இவங்க மீட் பண்ணுறாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, சைக்காட்டிக் டீச்சர் மாதிரி தான். இப்போ நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட தான் வந்து கொஞ்சம் கிளாஸ் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவங்க வந்து கொஞ்சம் அக்கா மாதிரி தான். அதுக்கப்புறமா இந்த இடத்துல கையில் ஒரு சிம்பிள் இருக்கு, அவர் போட்டுட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லி ஆகணும், நீங்கள் தான் எதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவங்க வந்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன அப்படி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வராரு. இவரோட பேர் ரியோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அந்த இடத்துல அடிச்சு விரட்டிட்டு இவங்க வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆள் வந்துட்டு போனதுலேருந்தே நம்ம நாயோட ரியாக்ஷனே சரியில்லை. இப்போ ஒரு சைடு நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க கிட்ட வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்காக போறா. அப்போ தான் அவங்க வந்து சொல்றாங்க, இதை பாரு இந்த எல்லாமே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிரும், அதனால நீ வந்து நான் கொடுக்குற மெடிக்கேஷன்ஸும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோ, அதே டோசேஜில் மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து ஒரு கால் வருது நாயாக்க. அது யாரோ வந்து ஒரு அன்னோன் பர்சன் வந்து கால் பண்றாங்க. நீ வந்து என்ன ஊருக்கு போயிட்டா இந்த சாவிலிருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சியா அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு பொண்ணு வந்து கேட்குறான். எப்படினாலும் இது எல்லாத்துக்குமே வந்து நீயும் தான் பொறுப்பு, அதனால நீ கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாத்து, நீ ஒழுங்கா வந்து இந்த சாவுல இருந்து எல்லாத்தையுமே காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் இப்ப வந்து அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம நாயா கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறதுக்காக வந்தாருல. அவர் வந்து அங்க உட்கார்ந்து இருக்காரு. சரி, இவர்கிட்ட பேசலாம் என்னாச்சுன்னு கேட்கலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறாங்க. அதனால ஏதோ ஒன்னு பேசி அவங்களை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டே வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ ரியோ இருக்கார்ல, அவர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருப்பாரு போல, அதனால இது எல்லாத்தையுமே வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. இவங்க இங்க உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இதே இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் குள்ள இந்த ஆள் வந்து நின்னுட்டு இருக்காரு. இவருக்கு வந்து திடீர்னு காதுல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, பயங்கரமான சவுண்ட் கேக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணு மூடிட்டு நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தா அவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா ஆனா யாரையுமே காணோம். சரி, இங்கிருந்து வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பைப் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போகும்போது பார்த்தா அங்க வந்து சோளக்காட்டு பொம்மை மாதிரி அந்த பேய் வந்து நின்றுட்டு இருக்கு. இப்ப வந்து பயங்கரமான சவுண்ட் வெளியில இருந்து ஏதோ கேக்குது. அதனால இவங்க அங்க இருக்கிற எல்லாருமே போயிட்டு பாக்குறாங்க. போய் பார்த்தா அந்த ஆள் வந்து மேல இருந்து சூசைட் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கிறான். அவன் அந்த மாதிரி நிக்கிறத அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஆனா இவன் வந்து சாக போறான் அப்படின்னா எனக்கு வந்து ஃபியூச்சர் எதுவுமே டிடெக்ட் ஆகல அப்படின்னா நிச்சயமா சாக மாட்டான் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல அவன் கீழே விழுந்து அப்படியே வந்து ஸ்பாட் அவுட். அந்த இடத்துக்கு நாயாவும் வந்து பாக்குறாங்க. அவங்க அதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து அவங்க வேக வேகமா கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்றாங்க. அதனால உடனே நாயை கிட்ட போயிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் டிடெக்ட் ஆகவே இல்லையே, யாராவது இறக்க போறாங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லும்போது இது உனக்கு நல்லது தானே தெரியாத வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரி, நீங்க இவ்வளவு ஷாக் ஆகி போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எதனால இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இருந்து கிளம்பி இவங்க ஏதோ வயல் பகுதி மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ரெண்டு பேரும் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே இறந்து போனவங்க தான். ஒருத்தர் வந்து அந்த சூசைட் பண்ணவர், இன்னொருத்தர் அந்த நாயா. இதை பார்த்ததுமே அவங்க வந்து அப்படியே ஷாக் ஆகி போய் எந்திரிச்சிடுறாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு கனவு தான். இருந்தாலும் கனவுல வந்து நாயா இறந்தது மாதிரி பார்த்ததும் அவங்க வந்து பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க திட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து அக்கா மாதிரி, அதனால அடுத்த நாளே போயிட்டு அவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆனாலும் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அவங்க ஊர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை போயிட்டு அவங்களை பாக்குறதுக்காக வந்து பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணார்ல அவரும் அந்த ஊரை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அப்படின்னா நிச்சயமா இதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஊருக்கு போறதுக்காக இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ரியோ வந்துட்டு நீ தனியாலாம் போக வேணாம், இதெல்லாம் நமக்கு தேவையா, எதுக்கு நீ இந்த நேரத்துல போயிட்டு அதுவும் கிளம்புற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இல்ல, இது வந்து பெரிய பிரச்சனை, உனக்கு பெருசா தெரியாது, அதனால நான் வந்து போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் ரியோக்கு வந்து அவங்களை தனியா விடுறதுக்கு மனசு இல்ல. அப்பதான் இவன் உண்மை எல்லாத்தையுமே வந்து சொல்றான், என்னால பேய்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரிலாம் சொன்னா யார் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்புவா, அதனால அவன் வந்து இது காமெடியா நினைச்சுக்கிறான். அவனும் வந்து சிரிக்கிறான்.
நீ நம்பினாலும் சரி நம்மளனாலும் சரி இதுதான் உண்மை, நான் கண்டிப்பா போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை பார்த்தே ஆகணும், அதனால ஊருக்கு நான் போக தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, சரி இவளை வந்து தனியா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியோவும் வந்து கூட கிளம்புறான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது கரெக்டா இவளோட ஃப்ரெண்டான அவளும் வந்துடுறா. நீங்க மட்டும் என்ன விட்டுட்டு எங்க போறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்தே அந்த கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கு, சின்ன கடை. சரி இங்க போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க போன நேரம் கரெக்டா ஒரு லேடி இறந்து போய் அதுவும் கொடூரமா அவங்களை வந்து இப்ப போனமா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டீ கடைக்கு வெளியில இருந்த ரெண்டு பேர் வந்து இந்த ஊரை பத்தி சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு, ஏதோ ரொம்ப கொடூரமானவங்க எல்லாம் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. அந்த டீ கடை வச்சிருக்கிற அம்மா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. இதை பாருங்க, இப்ப நீங்க சாப்பிட்டு இருக்கிறது கூட அங்க விளைஞ்சதுதான், அதனால அதெல்லாம் வந்து தப்பா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து நாங்க ஸ்பெசிபிக்கா இந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்கும் போது, அந்த கிராமத்துக்கு அதுவும் இப்ப அறுவடை டைம் வேற, அங்க வெளியாட்களை யாரும் உள்ளே விட மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. இருந்தாலும் கூட இவங்க அதெல்லாம் வந்து பெருசா எதுவும் நம்பல, இவங்க போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடையெல்லாம் மீறி அவங்க வந்து ஊருக்குள்ள போறாங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இந்த ஊர் பாக்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருக்கு, யாரும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தடை கூட பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இவங்க அந்த ஊருக்குள்ள போறாங்க. ஆனா விவசாயம் ரொம்பவே செழிப்பா இருக்கு அந்த ஊர்ல, எல்லாமே செமையா இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே கரெக்டாக ஊருக்குள்ளே வந்துடுறாங்க. அப்படி ஊருக்குள்ளே வரும்போது ரியோ வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நாயை இவங்களை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் எப்படி இந்த ஊருக்கு வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, அது இந்த மாதிரி டைமிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த ஊர் தலைவரோட பொண்ணும் அங்கே வராங்க. இவங்களாம் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல, ஏன்னா ஏற்கனவே இந்த ஊரில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கா, அதனால தான் ரெஸ்ட்ரிக்ஷனே பண்ணியிருப்பாங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இவங்க வந்திருப்பாங்க. இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டுருக்கான். அவன் நேரம் வந்து ஒரு பலகை இருக்கும், அந்த பலகையில் விழுந்து அப்படியே வந்து சூசைட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுவும் அவனோட கண்ணை வந்து அவனே பிடுங்கிட்டு அந்த இடத்துல இறந்து போகிறான். அப்போ ஒரு பாட்டி வந்துட்டு அவன் தான் அவளை செத்து போயிட்டான், அவளை தான் இப்போ அப்படின்ற மாதிரி அவனுக்கு பின்னாடி உட்காந்துட்டு வந்து சின்ன பையனை வந்து கூட்டிட்டு போயிட்டு விளையாட சொல்றாங்க. இது யாருக்கு பார்த்தாலுமே வந்து கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும், ஏன்னா அந்த பாட்டி பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு அந்த பையன் இறந்துருக்கான், அவங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்பவே கேஷுவலா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவளோட ஃப்ரெண்டு வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து அந்த பையன் இறந்ததை பத்தி தான் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அதனால நாயா வந்து அவங்க பிளேஸ்ல வந்து தங்குறதுக்காக வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு இந்த தலைவரோட பொண்ணு வந்து பாக்குறாங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன அப்படிங்கறத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஊர் தலைவர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கோவப்படுறாரு, ஏன்னா இந்த மாதிரி அறுவடை டைம்ல யாரும் இங்க வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இவங்க எல்லாரும் நாயோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணே சொல்றா. ஆனா நமக்கு தான் எந்த பிரச்சனையுமே இல்லையா, அப்புறத்துக்கு இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாரு. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, கொஞ்சம் வெளியில போயிட்டு பாருங்க அவங்களை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றா. இந்த ஊரே வந்து ரொம்பவே வினோதமா தான் இருக்கு, அங்க இருக்கிற எல்லா மக்களுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிறாங்க. இப்ப நாயா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பானா, சூசைட் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பா. ஆனா இந்த இடத்துக்கு வந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி வந்து சைக்கிள் இருந்து கீழே விழுந்த பையனை எந்திரிச்சு விளையாடுன்னு சொல்லியிருப்பாங்களா, அந்த பையன் எப்படி இருக்கான்னு இவங்க கேட்கும்போது அவனுக்கு என்ன நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்க இந்த கிளாஸ் எதுவும் எடுக்கிறீங்களா அப்படின்னு வந்து இப்ப கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு என்ன நாங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிளாஸ் எல்லாம் தேவையில்லை நாங்க எது போயிடுறாங்க. இதுக்கப்புறமா அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த தலைவரோட பொண்ணு வரா, அங்க வந்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்து நாங்க அறுவடை பண்ண நிலையில இருந்தே வந்து ஒரு சிறப்பு விருந்து ஏற்பாடு பண்ணுவோம், அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கேட்டுக்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அந்த விருந்துக்கு வரதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு காதுல பயங்கரமான சவுண்டு ஒண்ணு கேக்குது, இதுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு கேட்டது மாதிரியே. இவங்களுக்கு எதுவுமே புரியல. இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நாயா கிட்ட இவங்க வந்து பேசுறாங்க, என்ன அப்படின்னா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னால வந்து ஃபியூச்சர்ல யாரும் சாக போறாங்க அப்படிங்கறத பாக்க முடியல, ஒருவேளை இந்த ஊருக்கு வந்ததுனால என்னோட சக்தி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நாயா கிட்ட பேசிட்டு இருக்கா. இத பாரு இந்த பிரச்சனை உனக்கு வந்து சரியான நல்லது தானே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறது இவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து பிடிக்கல, வந்து பாத்துட்டு இருக்கா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இவன் என்ன பண்றானா, அவங்கள கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறா. அது பயங்கர ஷார்ப்பா கூட இருக்கு. இப்ப அவன் அந்த கத்தி எடுத்து பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. அந்த உருவம் கிராஸ் ஆனதுமே அவன் என்ன பண்றானா, அவளை அவளே குத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இந்த டைமிங்ல கரெக்டா நம்ம ஹீரோயினும் அவளோட ஹீரோவும் அங்க வந்துடுறாங்க. ரியோவும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சமாளிச்சிடறான். சரி அந்த விருந்துக்கு போறதுக்கு நீ வரலையா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் வரல ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு அவளை தனியா விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல. அப்ப ரியோ தான் வந்து சமாதானப்படுத்துறாரு, அவ நம்ம டிராவல் பண்ணி வந்ததுல டயர்டா இருப்பா, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ உனக்கு கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில அந்த பாட்டியை பாக்குறாங்க. அந்த பாட்டி என்ன பண்ணுதுன்னா, அந்த பையனுக்கு உட்காந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு, என்ன இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வினோதமா பாக்குறாங்க. இப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவளுக்கு வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகவே இருக்கு இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு. ஸோ மொபைல் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கு, அது அப்படியே இவளை தாக்குறதுக்காக வருது பயங்கரமா. இங்கே ஒரு சைடு இங்கே ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு, இந்த பாட்டியும் அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஓடி வரத பாத்துறான், அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த பேய் தான் வந்து இவளை துரத்திட்டு இருக்கா, அது மட்டும் இல்ல அதுவே இவளோட கழுத்துல வந்து தூக்கு கயிறு போட்டு கொள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவளே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க.
அப்ப அவங்க இந்த பாட்டி இருந்த வீடுதான் அது. அந்த பாட்டி இருந்த வீட்டுல வந்து அந்த பையனும் இருந்திருப்பாள். இவங்க வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க, அவன் எங்க இருக்கா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த பையன் வந்து சேர்ல அப்படித்தான் உட்காந்துருக்கான். இவங்க வந்து பயந்துகிட்டே கிட்ட போய் பாக்குறாங்க, பார்த்தா அவன் பொத்தின் வந்து கீழே விழுந்துடுறான். அப்பதான் தெரியுது அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இவ்வளவு நேரமா அவனுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விடல, அவனோட வாயைதான் வந்து தச்சிருந்திருக்காங்க. இறந்து போன பையனுக்கு எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவங்க பாத்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து அங்க பயந்து போய் கட்டிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த பேய் வந்து கொடூரமா நின்றுட்டு இருக்கும். ஆனா அது அவனோட கண்ணுக்கு தெரியாது. கரெக்டா இந்த பாட்டி வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட பேரன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. கரெக்டா அந்த ஊர் தலைவர் அங்க வந்துடுறாரு. இதை பாருங்க, உங்களோட பேரை வந்து இறந்து போயிட்டா அவனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் நம்ம கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெளியில தூக்கிட்டு போயிட்டா அந்த ரிஷுவல் வந்து கரெக்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியால மட்டும் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்ப இது எல்லாரும் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஒத்த கண்ணை மட்டும் நம்ம ஹீரோயின் அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் யாரு வித்தியோட வினோதமா இருக்கான்னு சொல்ல அவங்க பாத்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்களோட கையில இதுக்கு முன்னாடி ஒருத்த கையில இருந்ததுல அந்த சிம்பிள் வந்து வந்துருச்சு. இங்க ஒரு சைடு இந்த பையனை வந்து அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு வந்து மனசையெல்லாம் உயிரோட தான் இருக்கான், எதுக்கு இது மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அவனை புதைச்சதுக்கு அப்புறமா அவன் கண்ணு முடிச்சு பாக்குறான். அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு கை வந்து அவனை உள்ள இழுத்துட்டு போற மாதிரி வர காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த கையில வந்துட்டு அந்த சிம்பிள் வந்ததுல சோ இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க தேய்ச்சி அதை கழுவிட்டு இருக்காங்க. அதனால போகவே மாட்டேங்குது. அவங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள மூஞ்சி விடும்போது அந்த பேய் வந்து இவங்களை பிடிச்சி இழுத்து வந்து ட்ரை பண்ணது கொண்டதுக்காக இவங்க எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. ஊர் தலைவரோட பொண்ணு அவர்கிட்ட வந்துட்டு அப்பா இது எல்லாத்துக்குமே நம்ம குடும்ப சாபம் தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவும் கிடையாதுக்கண்ணா, அதெல்லாம் வந்து எதுவுமே காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த மாதிரி சாபம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் வந்து நேச்சுரலா நடக்கிறது, இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவளை சொல்லி சமாதானப்படுத்துறாரு. ஆனா இவன் வந்து அதெல்லாம் நம்புறதா இல்ல, அதனால அவர் கோவப்பட்டு அங்கே எந்திரிச்சு போயிடுறாரு. இவ்வளவு கையில இருந்த கிளாஸ் வந்து கீழே தட்டி விட்டுறா. சரி அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் உடஞ்சிருக்கேன், அதை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதை ஒன்னு எடுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. வக்கீல் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பேய் வந்து அங்க ஒரு மூவ்மெண்ட் போட்டு நின்றுட்டு இருக்கு. அவ்வளவுதான், அதை பார்த்ததுமே இவளுக்கு அள்ளு விட்டுருது. சரி எந்திரிச்சு நின்று பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று பார்க்கும்போது மேல பார்த்தா அந்த பேயை காணும். திருப்பி கீழே குடிஞ்சு பாக்குறா, கீழே குடிஞ்சு அந்த கால் மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன, அவ்வளவுதான், அந்த பேய் வந்து கிட்ட வந்துட்டு அந்த கிளாஸ் பீசஸ் வச்சு அவளோட நெத்தியில வந்து கோடு போட்டு இருக்கு. ஆனா வெளியில இருந்து பாக்கும்போது அவளே அவளோட நெத்தியை கிழிச்சுக்கிற மாதிரி தான் வந்து தெரியும். ஆனா இந்த பேய் தான் உண்மையிலே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டு இருக்கு. கரெக்டா அவங்க அப்பா வந்துடுறாரு. நான் தெரியாம பேசிட்டேமா, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அவளை வந்து டைவர்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட ரூம்ல இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து தலைசிவிட்டு இருக்காங்க. நீ இன்னமும் என் மேல எதுவும் கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்க எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து தலைசிவிட்டே இருக்கா. சரின்னு கிட்ட போய் பாக்கலாம் அப்படின்னு கிட்ட பாக்கும்போது கண்ணாடியில அந்த பேயோட உருவம் தான் தெரியுது இவங்களுக்கு. இப்ப டேர்ன் பண்ணி பாக்கும்போது நார்மல் ஃபேஸ் தான் இருக்கு. இப்ப இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க. எரும தலையெல்லாம் வெட்டி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நல்லபடியா இந்த விவசாயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சடங்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் இதை வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து தானிய கிடங்கு இருக்கும், அந்த இடத்துலதான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செழிப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ரியோ வந்து வீடியோ கிளிப் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் அப்படியே சுத்தி எடுக்கும்போது அங்க சோளக்காட்டு பொம்மைக்கு திடீர்னு அசைற மாதிரி இருக்க உயிர் வந்து அதை பார்த்ததுமே அவன் வந்து ஷாக் ஆகிறான். நல்லா பார்க்கும்போது தெரியுது அது வந்து ஒரு பெரிய அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்கும்போது கூட அவன் எதுவுமே சொல்லல. அங்க வந்து ஒரு பாட்டி நின்றுட்டு அந்த பாட்டியை கொல்றதுக்காக இந்த பேய் வந்து கரெக்டா வந்துட்டு இருக்குது. அதை விரட்டுறதுக்காக இவங்க வந்து கையில கத்தி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட கழுத்துல வச்சு அதை வந்து அறுக்க வச்சிருது. இப்படிதான் அந்த பேய் ஒவ்வொருத்தரையும் வந்து கொண்டுட்டு இருக்குது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஒரு பிரச்சனையில வந்து எல்லாத்தையும் எங்களை வந்து இழுத்து விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல இருந்து எப்படி நம்ம வெளில போறது, எனக்கு இதுக்கு மேல இந்த பிளேஸ்ல இருக்க முடியாது, நான் இப்பவும் இங்க இருந்து வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த ஊர்ல இருந்து வெளியில போயிடலாம், இது நைட் டைமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து வராங்க. ஏன்னா தனியா இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த ஊர் எல்லையை தாழ்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஆனா திருப்பி பார்த்தா அதே இடத்துலதான் சுத்திட்டு இருக்கா. இவரால வந்து இந்த ஊரை விட்டு வெளியில போக முடியல. அவளால மட்டும் இல்ல, அந்த ஊருக்குள்ள வந்துட்டா அப்படின்னா யாராலையும் வெளியில போக முடியாது. அதனால மறுபடியும் ரூம்ல வந்து படுத்துக்கிறான், வேற ஆப்ஷன் இல்லாம. இப்ப ரியோ என்ன பண்றானா, அவன் வீடியோ கிளிப் எடுத்திருப்பான், அதை வந்து செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அப்படி செக் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பாட்டியை கொண்டது அந்த பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இங்க எதுவும் பேய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பேய் வந்து அந்த இடத்துலதான் உட்காந்துருக்கும். அதை பார்த்ததுமே அவ்வளவுதான், அள்ளு விட்டுரும். அது மட்டும் இல்ல, அந்த பேய் வந்து இவனை கொள்றதுக்காகவும் வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா போதும் அந்த பேய் வந்து ரியோவா கொண்டிருக்கும். அந்த டைமிங்ல இவனோட சத்தம் கேட்டு கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இதை பாரு, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னால இதுல இருந்து வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து காப்பாத்திடுறாங்க. அப்பதான் ரியோ வந்து அந்த உண்மையை சொல்லியிருந்திருப்பான். என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே வந்து தானாலா சூசைட் பண்ணிட்டு இறந்து போகல, இது வரைக்கும் அந்த பேய் தான் இவங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டிருந்திருக்கு. அந்த பேயை வந்து இதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாயா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் நாயா ஒரு விஷயத்த சொல்றான், என்னன்னா நான் வந்து அந்த ஆன்டி அதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன், எனக்கும் அந்த சவுண்டை எல்லாமே வந்து கேட்டிருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த போட்டோல இதுதான் நானே, இது ஊர் தலைவரோட பொண்ணும் அவரோட
அவரோட பையனும். நாங்கள் மூணு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த ஊரை தான் வளர்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு அந்த பையன் வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கு காரணம் நான் தான் நினைச்சேன். அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த ஊரை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஊரில் நிறைய கொலைகள் நடக்க ஆரம்பிச்சது. அது எல்லாத்துக்கும் யார் காரணம் என்னங்கிறது கரெக்டாக தெரியல. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நல்லா படித்து இந்த நிலைமைக்கு வந்தேன். இந்த ஊரில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த லேடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது எனக்கு வந்து அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக தெரியாது, ஆனால் நானும் அவங்களை வந்து நேரில் பார்த்துருக்கேன், நான் என்னையும் வந்து கொலை பண்ணுறதுக்கு அது முயற்சி பண்ணியிருக்குங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா எல்லாரும் தனித்தனியாக போயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போகும்போது அந்த ஒத்த கணக்காரன் வந்து இந்த இடத்துலையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்து இவனை ஃபாலோ பண்ண சொல்கிற மாதிரி காமிக்கிறான். அதனால ஹீரோயினும் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பார்க்குறாங்க. அந்த பேய் வந்து நிச்சயமாக அவங்க யாரையுமே சும்மா விடாது, அது இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கொண்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னையும் வந்து அது நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கான், ஆனால் நான் எப்படியோ வந்து அதுக்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு தப்பிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாமே அதுக்கிட்ட வாங்கின காயங்கள் தான் அப்படிங்கிறதையும் காமிக்கிறான். ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சாகிறத வந்து என்னால் பார்க்க முடியல அப்படின்னா என்னோட பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது தான் அது வந்து உன்னோட பவர் தான், அது போகலாம் இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் சாகிற நிலைமை வந்து வரல, இந்த பேய் தான் எல்லாத்தையும் வந்து சூசைட் பண்ணிக்க வைக்குது, அதனால தான் அதை வந்து உன்னால் பார்க்க முடியல அப்படிங்கிறது இவர் சொல்கிறாரு. நாயா வந்து இங்கே வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க திடீர்னு கண்டு முடிச்சு பார்க்கும்போது வேற ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்களா அவங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் வந்திருக்காங்க, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவங்கள தான் வேற ப்ளேம் பண்ணி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களால தான் எங்களோட உயிரே போயிடுச்சு, நீங்களும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த பேய் வந்து இவ்வளோ சூசைட் பண்ணிக்க வைக்குது. அவங்க அப்படியே தேங்க் பண்ணி தொங்கிட்டு இருக்காங்க. இவங்களா தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. ஹீரோயினும் கரெக்டாக வந்துடுறா. அவள் வந்ததுமே இவங்களை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை வந்து அவள் அக்கா மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பா. ஃபீல் பண்ணி அவள் படுத்துட்டு இருக்கும்போது இவளோட மெடிக்கேஷன்ஸை வந்து அவங்க கரெக்டாக எடுக்க சொல்லியிருந்திருப்பாங்க. சரி டேப்லெட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு டேப்லெட் போடுறதுக்கு பதிலாக நிறைய டேப்லெட்ஸ் வந்து ஓவர் டோசேஜாக போட்டுட்டு இருக்கா. இது இவ்வளோ போடல, அந்த பேய் தான் வந்து இவ்வளோ செய்ய வைக்குது. இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் எடுத்ததுனால கொஞ்ச நேரத்தில் வந்து மயக்கமாகிடுறா. இப்போ ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டு முடிச்சு பார்க்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த விவசாயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கன்னிப்பெண்ணை வந்து பலி கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் வந்து கீழே விழுந்துட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறான். அப்போ கூட அவளை விடலை. அந்த இடத்துல அவளை கொண்டு சோளக்காட்டு பொம்மை மாதிரி செட் பண்ணி இந்த ஊரில் அந்த சடங்கை வந்து நடத்துகிறாங்க. இதை எல்லாத்தையும் பண்ணது அந்த ஊர் தலைவரோட ஃபேமிலி தான். ரொம்பவே கொடூரமாக அந்த பொண்ணை கொண்டு இந்த சடங்கை வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து விவசாயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதனால் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு சூனியை வந்து பண்ணுறா. இந்த ஊரில் அவங்க நினைச்சபடியே எல்லா விவசாயமும் நல்லபடியா நடக்கட்டும், ஆனா ஒவ்வொரு வருஷம் அறுவடை அப்பயும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து இறந்து போயிட்டே இருக்கணும், அந்த அறுவடையை அனுபவிக்கிறதுக்கு இங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூனியத்தை பண்ணிட்டு அவளும் செத்து போயிடுறா. இதுதான் இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம். அந்த ஊர் தலைவரை சேர்ந்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி பலி கொடுத்ததுனால தான் ஒவ்வொரு தடவை அறுவடை நடக்கும்போது அவங்க அம்மா கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த இடத்துல வந்து உயிர் பலிகள் நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால இவளையும் அந்த பேய் வந்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நிஜத்துல ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிட்டு இருக்கு. இவங்களை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ரியோ வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருப்பானா, அதனால இவன் என்ன சொல்லுவானா, நீ நம்ம கூட இருந்தால் ஹாப்பியான மொமெண்ட்ஸை நினைச்சுப்பாரு, அதுலேருந்து நீ சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவளும் வந்து அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினைக்கிறான். அதனால அந்த இடத்துலேருந்து எப்படியும் எஸ்கேப் ஆகி வந்துடுறோம். இதுக்கப்புறம் அவளை வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்போ வந்து இவளோட ஃபியூனரல் பார்ட்டி நடக்க போகுது நாயாவோடது, அதனால இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஊர் தலைவரோட பொண்ணு வந்து பார்க்குறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குல்லப்பா, ஏதாவது ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக இருக்கணும், அதை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்படின்னா இங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட வந்து சொல்யூஷன் இருக்கும், அதை வந்து இவங்க இப்போ பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ திடீர்னு வீட்டில் இருக்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். அப்போ அவளே வந்து அவளை சூசைட் பண்ணி கொள்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அவளை தடுக்கிறதுக்கு நம்ம ரியோவும் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அவங்க கூட போயிட்டு ட்ரை பண்ண பாக்குறாங்க. அந்த பேய் வந்து ஆனால் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கு. அங்கே இருக்கிற யாருமே விடுற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து பிடிச்சி தாக்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பயங்கரமான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த ஒத்தக்கணக்காரன் வந்து நம்ம ஊர் தலைவர் கிட்ட இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறோம். இப்போ அந்த பேய் வந்து ரியோவை கொள்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து நம்ம ஒன்னா இருந்த நாட்களை பத்தி யோசிச்சுப்பாரு, நிச்சயமா இதுல இருந்து நீ வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எப்படியோ அந்த சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்துறாங்க. இங்க ஒரு சைடு இந்த ஊர் தலைவரோட பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அந்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கொண்டது வந்து அந்த ஊர் தலைவரோட ஃபேமிலி தானே, அதனால அவங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்து அவங்களோட உயிரை கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே ஸ்டாப் ஆகும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த சோளக்காட்டு பொம்மையில அவங்க போயிட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. அப்பா அவரோட அப்பா வந்துட்டு இந்த பாரு, நீ வந்து சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய வயசு, நம்ம கிராமத்தோட நல்லதுக்காகவும் உனக்காகவும் நான் வேணா உயிரை கொடுக்குறேன், நீ வந்து அதனால வாழணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரோட உயிரை வந்து இப்போ தியாகம் பண்றாரு. அதுவும் அந்த தானிய கிடங்கு அந்த இடத்துல போயிட்டு அந்த மொத்த இதையுமே வந்து அவர் குடோனியுமே வந்து அப்படியே எரிச்சிடுறாரு. இந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்க எப்படியோ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போறாங்க. நல்லா படிக்கிறாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த சாபம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நடந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ சில மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, மறுபடியும் அந்த ஊர்ல வந்து அறுவடை வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அந்த கத்தியை வச்சு அவளை குத்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க.
வருஷம் வருஷம் அந்த ஊர் தலைவரோட ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்து உயிர் பலி கொடுத்தாதான் அந்த ஊர் மக்களுக்கு வந்து எதுவும் ஆகாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரியஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செஷன்ல பண்ணுங்க. அடுத்தது டாடா பாபா ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.